திடீரென உங்கள் வாழ்க்கை மிக ஆபத்தான நிலைக்கு செல்லுமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மரிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது கொடிய ஒரு காயம் ஏற்பட்டால் அதை எப்படி உணர்வீர்கள்? சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எத்தியோப்பியாவிலே மருத்துவ ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த டெபி என்ற தாதி பெண்ணை சிலர் கடத்தி சென்று விட்டார்கள். 26 நாட்கள் அவளை எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை. அவள் கடத்திச் செல்லப்பட்ட காலத்தில் கர்ப்பமாகவும் இருந்தாள். பின்னர் அற்புதமாக அவள் மீட்கப்பட்டாள். இதனை குறித்து சாட்சியாக ஒரு வானொலி நிகழ்ச்சிக்காக அவள் பேட்டி கொடுக்க வந்தபோது தன்னுடைய மகன் யோசுவாவை தூக்கிக் கொண்டு வந்திருந்தாள். யோசுவா என்றால் ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்பதுதான் பொருள். அன்று அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அன்று என்னுள் காணப்பட்ட ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், நான் உணர்ந்த அந்த ஆழமான மன அமைதிதான். எனக்கு முன் கடத்தப்பட்ட அண்ணா என்ற நர்ஸ் கொல்லப்பட்டது போல நான் கொல்லப்பட மாட்டேன் என்ற எண்ணம் அல்ல. நான் கர்த்தருடையவள், அவர் என்னை மறந்துவிட மாட்டார் என்ற அறிவே எனக்கு ஒரு விசுவாசத்தையும் அமைதியையும் தந்தது என்று கூறினாள். ஆபத்தான வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பலத்திற்கு காரணம் அது ஒரு அற்புதம் அல்ல, மாறாக கர்த்தரோடு அனுதினமும் அவளுக்கு இருந்த நீண்டகால உறவே அவளுக்கு அந்த பலனை தந்தது. இதை கேட்கிற அன்பு நண்பரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுதே நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள், அவர் உங்களையும் விடுவிப்பார்.